வெல்கம் டு ஜி ஸ்லாக்ஸ். காஞ்சிபுரத்தில் ஃப்ரெண்டோட பையனுக்கு பூணூல் ஃபங்க்ஷன் நடந்தது. நாங்கள் ஃபேமிலியாக அங்கே போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சப்போ காஞ்சிபுரத்தில் உள்ள கோவிலுக்கு எல்லாருக்குமே போயிருந்தோம். அதை பற்றின வ்ளாகு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லேட் ஆகிடுச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே என்ட்ரானோ, ஆனால் அப்போ தான் பூணூல் மாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. போன உடனேயும் அதை பார்த்துட்டு அவன் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்துட்டு இருந்தோம். அவனுக்கு மாலையெல்லாம் மாற்றிட்டு அவங்களுடைய சம்பிரதாயம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பூணூல் ஃபங்க்ஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட சம்பிரதாயப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து வேலையை கவனிக்கலான்னு நாங்கள் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக டைனிங் ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டோம். வடை பாயாசத்தோட வெஜ் மீல்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, காஞ்சிபுரம் வந்தாலே காமாட்சி அம்மனை பார்க்காம போக முடியாது, அதனால் காமாட்சி அம்மனை போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் இருக்கிற விநாயகர் கோயிலில் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பித்தோம். கோவில் என்ட்ரன்ஸில் செம்ம கிராண்டாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா இன்றைக்கி பிரம்மோற்சவம் ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்குமோ, சாமியை பார்க்க முடியாதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போனோம். ஆனால் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. குடுகுடுன்னு ஓடி போய் கொடிமரத்தை விழுந்து கும்பிட்டுட்டு நேராக லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். லைன் நிற்கலாம் இல்லை, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே காமாட்சி அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். தரிசனம் முடிஞ்சு வெளியில் வந்து கோவில் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோவிலில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். நல்ல சூடாக சாம்பார் சாதம் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு போனதுனால வாங்கி வேஸ்ட் பண்ண வேணாமே அப்படின்றதுக்காக நாங்கள் பிரசாதம் வாங்கிக்கல, அப்படியே கோவிலில் சுற்ற ஆரம்பித்தோம். கோவிலுக்கு லெஃப்ட் கோபுர வாசல் பக்கத்தில் தெப்பக்குளம் இருந்துச்சு. வியூ செம்மையாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நிறைய ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கோவில் தெப்பக்குளம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாலு ஃபவுண்டன் வச்சு தண்ணியெல்லாம் கொட்டுறதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சும்மாவே ஃபோட்டோ எடுத்து தள்ளுவோம், இவ்வளோ அழகான இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்காமல் விடுவோமா? வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படியே நடந்து வந்தால் கோவிலோட தலைவிருட்ச மரம் இருந்தது, அதையும் ஒரு சுற்று சுற்றிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். கோவிலில் சுற்றி முடித்தாச்சு. ஒரு பத்து நிமிஷம் இந்த மண்டபத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கோவிலேருந்து வெளியே கிளம்பிட்டோம். வெளியே வந்துட்டு இருக்கும்போது சாமியோட சப்பரம் எங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தது. சாமி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. சாமியை தரிசனம் பண்ணிகிட்டே அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். எப்போவுமே நான் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தால் அம்மனை நல்லா திருப்தியாக தரிசனம் பண்ணிட்டு போவேன். இந்த வாட்டியும் அதே மாதிரி உள்ளேயும் நல்ல தரிசனம் கிடச்சிது, வெளியையும் சாமியை நல்லா பார்த்துட்டு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். நட சாத்துற டைம் ஆகிடுச்சு. சாத்திடுவாங்களோன்னு நினச்சிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பித்தோம். ஒரு பக்கம் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கோபுர தரிசனம் எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோவில், அத்திவரதர் இந்த கோவிலில் தான் இருக்கார். கோவிலை சுற்றி பார்க்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், ஆனால் டைம் ஆகுறது அப்படின்றதுனால நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பித்தோம். உள்ளேருந்து இந்த கோபுரத்தெலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளே போய் கொடிமரத்தை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் இருக்க நரசிம்மர் சன்னதியில் போய் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு ரைட் சைடில் நடக்க ஆரம்பித்தோம். அம்பாள் சன்னதி நட சாத்த போகிறாங்க, முதல்ல அம்பாலை கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் படி ஏறி போய் அம்பாலை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வரதராஜ பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். பார்த்தாலே தெரியும் படி ஏறி மலை மேலே போகிற மாதிரி இருக்கும். மேலே இந்த கட்டிடக்கலையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செவர்லேயே நிறைய சிற்பம்லாம் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எடுக்கலை. அதுக்கப்புறமா நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கிட்டோம். தங்கப்பள்ளியை பார்க்க முடியல, ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அந்த கூட்ட நெருக்கடியில் நின்று பார்க்குறது அளவுக்கு பொறுமை இல்லை. நெக்ஸ்ட் இன்னொரு நாள் வந்து பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம். வரதராஜ பெருமாள் கோவிலை பொறுமையாக சுற்றி பார்க்கணுன்னா எப்படியும் ஒரு 2 hours ஆகிடும். ஆனால் இப்போ நட சாத்துகிற டைம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி ஒரு நட சாத்திட்டாங்க. இது தாயார் சன்னதி, தாயார் சன்னதி நட சாத்திட்டாங்க. வெளியில் அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இங்கே கோவிலை மிஸ் பண்ணாமல் எல்லா கோவிலையும் பாருங்கள். இங்கே 108 விஷ்ணு கோவிலும் 108 சிவன் கோவிலும் இருக்குதான். இங்கே இருக்கிற கோவில்கள் எல்லாமே பல 100 ஆண்டுகள் பழமையான கோவில். எல்லாத்துக்குமே தனித்தனி வரலாறு இருக்குது. இந்த தெப்பக்குளத்துக்குள்ள ஒரு கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் அத்திவரதர் வச்சுருக்காங்க. எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கோங்க. எங்களோட சேர்ந்து காமாட்சி அம்மனையும் வரதராஜ பெருமாளையும் நீங்களும் தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.